ரலி சார், மே தின வாழ்த்துக்களோடு இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறோம். இப்போ என்னென்னா, வழக்கமாக தொழிலாளர்களுடைய நலன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் யார் உள்ளபடியே உண்மையான அக்கறையோடு இருக்கிறது, ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்க. இந்த மே ஒன்றுனாலே வந்து உழைக்கும் வர்க்கத்தினுடைய உரிமையை பெற்ற நாள், அதாவது கொள்ளை அடிப்பவர்களுடைய பல்லை பிடுங்கிய நாள் மே 1. உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து நீண்ட காலமாக போராடினாலும் அவர்களுக்கு கடைசியாக 1890 வருடம் தான் வந்து 8 மணி நேரம் வேலை என்பதே உறுதியான நாள். இன்றைக்கு ஒரு மகத்துவமிக்க நாள் இது. இந்த நாளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு வருஷமும் தொழிலாளர் தினங்களை வந்து ஒவ்வொரு விழாக்காலமாக கொண்டாடி ஒவ்வொரு வருஷமும் அதற்கான பொதுக்கூட்டங்களை நடத்தி தொழிலாளர்களுக்கு பல்வேறு விருதுகளையும் பல்வேறு பரிசு பொருட்களையும் கொடுப்பது வழக்கமான ஒன்று. ஆனா இந்த வருடம் மட்டும் அது தேர்தல் காலம் சமயமாக இருப்பதால் அதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்து விட்டது. அப்படி இருந்தும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை, தொழிலாளர்கள் பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்ப நாங்க ஒன்னா பார்க்கணும்னா, இந்த தொழிலாளர்கள் எப்படி அவர்களுடைய நலன்களில் எந்த அரசாங்கம் சரியாக செயல்பட்டார்கள் என்பதை நாம நிச்சயமாக பார்த்தே ஆகணும். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் ஒரு முன்னணி மாநிலம், இந்தியாவுக்கு ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குதுன்னா, அது 32 வருடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தின் விளைவாக இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னணி மாநிலமாக இருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டா தான் 2011 to 2021 வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் என்கின்ற அவார்டை ஒவ்வொரு வருஷமும் கடந்த 10 வருடங்கள் அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி காலத்தில் பெறப்பட்டது. இந்த 3 வருடம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடைக்கலன்னா அவர்கள் செயல்பாடுகள் என்னன்னு தெரியும். இதை விட முக்கியமானது, அதாவது அசோசம்ங்கிற ஒரு நிறுவனம் 9 புள்ளிகளை தொடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க எடுக்கிறாங்கன்னா, தொழிலாளர் வளர்ச்சி, சாலை மேம்பாட்டு, சுகாதாரம், வருவாய், இப்படின்னு ஒரு 9 குறியீடுகளை வச்சு, கட்டமைப்பு மீன்ஸ் அந்த குறியீடுகளை வைத்து அசோசம் என்கின்ற அந்த உற்பத்தி நிறுவனம், அதாவது ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் என்னன்னா, இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டேட் என்கின்ற அவார்டை கடந்த 2021 சரி, 2019 சரி, 2016 சரி, பல வருடங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா புரியுது. ஜவஹர்லால் சார், இப்ப நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது என்னன்னா, இங்க நம்மளுடைய வளர்ச்சி, சமூகத்தினுடைய வளர்ச்சி, அதற்கு அதிமுக என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இருக்கே. நீங்க சொன்ன இந்த நீங்க சொன்னீங்க இந்த வளர்ச்சி திட்டங்கள், இந்த அவார்டு வாங்கினது, இதற்கும் தொழிலாளர்களுடைய நலனுக்கும் என்ன சம்பந்தம், அதை எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கறது? சம்பந்தம் இருப்பதனால தான் சொல்றேன். இப்ப வந்து முதல்ல வந்து தொழிலாளர் நல வாரியம் என்று அமைச்சதே அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். தொழிலாளர் நல வாரியம் அமைத்து அந்த வாரியத்துல வந்து 500,000 தொழிலாளர்களை இணைச்சது மட்டுமல்லாம, அதற்கு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் என்கின்ற ஒரு அமைப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி காலத்துல தான் முதல்ல உருவாக்குனாங்க. அந்த அமைச்சுக்கு மேல வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருமும் அவர்களுக்கு நிதியாக நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துறதுக்கும், அது மட்டுமில்ல, இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், சின்ன சின்ன வாகனங்கள் ஓட்டுநர்கள், இவர்களையும் அந்த தொழிலாளர் நல வாரியத்தில் இணைச்சது. இவர்களுக்கு ஓய்வூதியமாக அவர்களுக்கு வந்து மாதம் ஒரு ஓய்வூதிய தொகை முதலே வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. இது இல்லாம அவர்கள் வந்து காப்பீட்டு திட்டம், விபத்து ஏற்பட்டால் இப்ப கட்டிட தொழிலாளர்கள், தச்சர்கள், இவர்களுக்கு வந்து காப்பீடு திட்டத்தை முதலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக கொண்டு வந்து அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை அவர்கள் குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்பது போன்ற ஒரு தொழிலாளர்களுக்கு, அது தொழிலாளர் அரசு ஊழியர் மட்டும் தொழிலாளர்கள் இல்ல, அரசாங்கத்தில் வேலை செய்வர்கள் மட்டும் தொழிலாளர்கள் இல்ல, அமைப்பு சாராத தொழிலாளர்கள், பல்வேறு தச்சர்கள், கல் தச்சர்கள், இந்த மாதிரி மேசன், இவர்கள் எல்லாம் அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கும் அந்த இதை உருவாக்கிய இதுன்னு சொல்லப்போனால், வேற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திலே வந்து வேலை செய்யக்கூடிய கட்டுமான தொழில்கள் 33 லட்சம் பேர்களுக்கும் அவர்களையும் அந்த நலவாரியத்தில் அமைத்து அவர்களுக்கான எல்லா மெடிக்கல் வசதி, அவர்கள் போய்
ஒரு விபத்து ஏற்பட்டாலோ ஒரு காயம் ஏற்பட்டாலோ அவர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் அவர்கள் போய் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் முதன் முதலில் செய்து கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இது மட்டுமல்ல, இந்த தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இப்ப கூலி வழி வண்டியை தள்ளிட்டு போறாங்க, ரிக்ஷாக்காரர்கள் ஆட்டோக்காரர்கள் அங்கங்க போய் சாப்பிடுறதுக்கான உணவு அம்மா உணவகங்கள் அந்த வகையில் அவர்களுக்கு ரொம்ப வகையில பயன் சுட்டது. பீடி சுற்றும் தொழிலாளர்களுக்கு முன்னாடி அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மா தினம் வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு மேல சம்பளமே இல்லை. அவர்களுக்கு வந்து தினம் 200 ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் சம்பளத்தை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டத்தை. புரியுது புரியுது ஜவஹர்லால் சார். இப்ப இந்த இடத்துலதான் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நீங்க இவ்வளவு சாதனைகள் அதிமுக தொழிலாளர்களுக்காக இவ்வளவு செஞ்சோம் அப்படின்னு அடுக்குறீங்க இல்லையா, இது போல திமுக எதுவுமே செய்யலையா? ஏன்னா லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள், ஏழை மக்கள் தான் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க சமூகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு திமுக எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறீங்களா? இல்லை, திமுக வந்து முதல் முதல்ல வந்து 1 ரூபாய் கூலி உயர்வு கேட்டவர்களை ஓட ஓட விட்டு விரட்டி துப்பாக்கியால் சுட்டு கொன்றது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை. அது உங்க எல்லோருக்கும் தெரியும், 1 ரூபாய் கூலி உயர்வுக்காக தொழிலாளர்கள் அந்த ஆத்துல விட்டு சுட்டு 19 பேரை சுட்டு கொன்றவர்கள் இவர்கள். அவர்கள் செய்த ஒரு பெரிய சாதனை எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனா பொய்களை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை எல்லாம் கொண்டு வருவோம் சொல்லி மக்களை ஏமாற்றி இன்றைய ஆட்சிக்கு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து தமிழ்நாடுனுடைய வளர்ச்சியை வந்து இந்த தொழிலாளர்கள் எப்படி உருவாக்குனாங்க, அவர்களுக்கு என்னென்ன கொண்டு வரீன்னு சொல்லப்போனால், இசைத்தறி தொழிலாளர்களுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சி காலம். நெசவாளர்களுக்கு மழைக்காலங்களில் நெசவு தொழில் செய்ய முடியாது, அவர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கியது அதிமுக அரசாங்கம். நெசவாளர்களுக்கு அதாவது குறைந்த விலையில் நூலையை வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். எனக்கு புரியுது, ஆனா இது எல்லாமே நாங்க தான் அதிகமா பண்ணிருக்கோம். இப்ப சமீபத்துல மே தினத்தினுடைய வாழ்த்து சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின், அவரு நாங்க அதை பண்ணிருக்கோம் நாங்க இதை பண்ணிருக்கோம், அவரு ஒரு லிஸ்ட் போடுறாரு தொழிலாளர்களுடைய உரிமைகளை நாங்க தான் பாதுகாத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு, அதை நம்ப கூடாதா சுருக்கமா? அதாவது வந்து அவர்கள் என்ன உரிமையை பாதுகாத்திருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. ஆனா சொன்ன ஏற்கனவே 1 ரூபாய் கூலிக்காக சுட்டு கொன்றவர்கள், இன்றைக்கு அரசு பஸ் ஊழியர்கள் போராடுகிறார்கள், நர்ஸுகள் போராடுகிறார்கள், டாக்டர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், இவர்கள் போராட்டத்தெல்லாம் நிறுத்தி விட்டார்களா? அவர்கள் அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க, தொழிலாளர்களை போராட வைக்கிறது தான் திமுகவோட சாதனைன்னு சொல்றீங்களா? போராட வைப்பது அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பலன்களை எல்லாம் பறிக்கிறது தான் திமுக. புரியுது சார், நான் திரும்ப வரேன், நான் திரும்ப வரேன் ஜாகரன் சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சுருக்கமா சுருக்கமா, இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னணி மாநிலமாக இருக்குன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் 2 மாநாடு மூலம் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்திருக்கு, அதன் மூலம் தொழிலாளர்கள் தொழில் உற்பத்தி பெருகியிருக்கு, தொழிலாளர் நலன்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, தொழிலாளருக்கு என்ன தேவைண்டு தொழிலாளர்களுக்கு என்னென்ன தேவை என்பது, அதாவது தொழிற்சாலையை ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தொழிலாளர்கள் அதாவது வந்து என்ன சொன்னா, தொழிலாளர்களுக்காக அவர்கள் வந்து அதாவது 1900 அதாவது அவர்களுக்கான சட்டம் 1981 படி 16,989 தொழிற்சாலைகள் தனியார் தொழிற்சாலைகளில் அவர்களை நிரந்தர ஊழியர்களாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களை நிரந்தர ஊழியர்களை ஆக்கியது அதிமுக ஆட்சி காலத்துல. அதே போன்று இப்பொழுது ஒரு தொழிற்சாலைகளையாவது நிரந்தர ஊழியர்களை ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், நான் திரும்ப வரேன். நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி காலத்துல தொழிலாளர்கள் எல்லாம் அந்த மதிக்கப்பட்டார்கள், இன்றைக்கு அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், இவர்களுக்கு என்னைக்குமே அக்கறை வராது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சகோதரி கூட ஒரு கருத்தை சொன்னார், நம்ம கிஷோரும் கூட சொன்னார். இப்போ ஒரு அரசாங்கம் தெரியும், ஒரு முதலமைச்சர் 200 வருஷத்துக்கு முன்னாடியே தொழிலாளர்களுடைய வேலை நேரம் 8 மணி நேரம் என்பதை உலகம் முழுக்க கொண்டு வந்தாச்சு.
இந்த பாசிச பிஜேபி அரசாக ஒரு திட்டத்தை கொண்டு வருது. நீ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தை 8 மணி நேரம் ஆச்ச, நம்ம 12 மணி நேரம் கொண்டு வருமா, இதுல எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரும் நீ யோசிச்சிருக்க வேணாமா? ஒரு முதலமைச்சரா யோசிக்காம கையெழுத்து போட்டு அமல்படுத்துற அதை எதிர்த்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை முரசொலி பத்திரிகையில் எந்த அளவுக்கு கடுமையாக தனிப்பட்ட முறையில விமர்சனம் செஞ்சீங்கன்னு உழைக்கும் மக்கள் வந்து ஏழையாவே இருக்கணுங்கிறத இவர்களுடைய வேற்று. இந்த ஆட்சியில தொழிலாளர் மட்டுமில்ல சார், மாற்றுத்திறனாளிகள் 2-3 மாசத்துக்கு முன்னாடி போராடினாங்க, ரோட்ல உட்கார்ந்து போராடுங்க, அவங்களை எல்லாம் வேலை வாய்ப்பு, அவங்களை எல்லாம் தூக்கி போட்டு வெளியே சிறையில் அடைச்ச ஆட்சி தான் இந்த ஆட்சி. அது மட்டுமில்ல, நீங்கள் விவசாயிகள் போராடியவர்களுக்காக குண்டர் சட்டத்துல கைது செய்தார்கள். ஒரே ஒரு விஷயம் நம்ம சகோதரர் சொன்னார் சிவா, போக்குவரத்து தொழிலாளர்களே, நான் கேட்டுக்கிற சிவா அவர்களே, நீங்க சவுந்தரராஜன் முன்னாள் எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கிட்ட கேளுங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த ஆட்சிகள் நலன் பெற்றார்கள், அவர்கள் பயனடைந்தார்கள் அவர்கிட்ட கேளுங்க. முழுமையா பறிக்கப்பட்டிருக்குங்கிறத அவரே போராட்ட களத்துக்கு முன்னாடி வந்திருக்கார். நன்றி சார்.